ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அண்ட் ஸ்லாக். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஜிப்ட் 200 வந்து செயின் கிளீனிங் வீடியோ தான். செயின் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அது என்ன மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த செட்டப் தான். ஏன்னா என்கிட்ட வந்து சென்டர் ஸ்டாண்டு கிடையாது, தனியாக வாங்கணும்னா ஒரு அரௌண்ட் 2000 ருபீஸ் ஆகிடும் இந்த ப்ராடக்ட் ஸ்டாண்டு. அதனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா, என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் திங்ஸை வச்சு எப்படி நம்ம நீட்டாக வந்து செயின் லிப் செயினை வந்து க்ளீன் பண்ணிட்டு கிளியராக செயின் லிப் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு செட்டப் தான். அதை எப்படி பண்ணனா, கரெக்டாக சென்டர் ஸ்டாண்ட் சைட் ஸ்டாண்ட் இருக்குல்ல, சைட் ஸ்டாண்டில் ஒரு கட்டையை போட்டு அதுக்கு மேலே ஒரு டைல் பீஸாக போட்டேன். நம்ம கொஞ்சம் ஹைட் கிடைக்கும், ஓகேவா? அதே நேராக இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அதே இந்த சைடு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பெயிண்டிங் டப்பாவை போட்டு கமத்தி வச்சுருக்கேன், ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்து சின்ன ஒரு மரப்பலகையை போட்டு வச்சுருக்கேன். எதனால் மரப்பலை போட்டிருக்கேன்னா, இந்த எட்ஜுக்கு வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும், ஆனால் மரப்பலகையை போட்டால் இனிமேல் ஈவன் இது வெயிட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் வந்து இது அமுங்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, ரொம்பவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைலன்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சைலன்சர் வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. இதனால் மரப்பலகை போட்டனால அது கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து ரொம்பவே இன்னும் அதிகமாகும். அதில் வந்து நீங்கள் அந்த டயரை பார்த்தீங்கன்னா, அதே அந்த டயரோட வந்து ஹைட்டும் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து என்ன பெனிஃபிட் நமக்கு, நீங்கள் சுற்றும் போது கிளியராகவே சுத்தும், எந்த ஒரு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இதில் நீங்கள் வந்து செயினை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செயினை வந்து லூப்பிங் பண்ணும்போது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி திங்ஸ் வச்சு தான் நான் வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணேன். ப்ரொடெக்ட் ஸ்டாண்ட் வேணால் வந்து இன்னும் ரேட் ஜாஸ்தியாகும், அதனால தான் இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். நான் போட போகிறேன் ஷாம்பு வித் சின்ன ஒரு பக்கெட்டில் கொஞ்சம் கொண்டு தண்ணி, சின்ன மக்கில், அது இல்லாமல் அது இல்லாமல் யூஸிங் ப்ரஷ். இந்த ப்ரஷ்ஷை வச்சு தான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். நீ க்ளீன் பண்ணக்கூடாது, நான் தான் க்ளீன் பண்ணுவேன், ஓகே? அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன, இது இருக்கனால வந்து ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் இதையும் ரிமூவ் பண்ணணும். இதே ரிமூவ் பண்ணிட்டு, இது என்னென்னா வண்டியிலேயே நமக்கு கிட் கொடுத்துருவாங்க, அதே கிட்லேயே வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். டூல்ஸ்லேயே கொடுத்துருவாங்க பாருங்கள், டூல்ஸு இதில் ஸ்பேண்டர்லாம் இருக்கும். நம்ம இதை வச்சும் வந்து 10 நம்பர் ஃபேண்ட் கரெக்டாக ஃபிட் ஆகுது. இதில் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதே மாதிரி தூயம் வந்து ஒன்று சத்திய சோனி வந்துச்சு. இதுனா கலக்கி இதை அப்படியே மரம பண்ணிட்டு, வா சூப்பர், இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த போல்ட்டையும் எடுத்துட்டிங்கன்னா தனியாக தனியாக ஆட்டோமேட்டிக்காக கடந்து வந்துடும். ஓகே, நம்ம இந்த ரெண்டும் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணி பத்திரமாண்ட வச்சிடலாம் போல்ட்டு. இப்போ நம்ம செயினை இந்த க்ளீன் பண்ண முன்னாடி வந்து இந்த பாட் யாருமே வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க அதிகமாக, கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணோம். ஏன்னா இதுக்குள்ளே வந்து நிறையா டஸ்ட்டு வந்து ரொம்பவே படிஞ்சிருக்கும். அதனால் மெயினாக வந்து இது வந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா இதுலேயே வந்து கூடையை கொடுத்துருவாங்க உங்களுக்கு கிட்டு, அதில் நீங்கள் இந்த அலான் கீ யூஸ் பண்ணி. நான் அலான் கீ வந்து இது மட்டும், இந்த ஒன்று தான் வந்து அலான் கீ, பாக்கி இல்லாமல் வந்து உங்களுக்கு 10 நம்பர் ஸ்பேனர் நீங்கள் யூஸ் பண்ண, 10 நம்பர் 8 நம்பர் ஸ்பேனர் யூஸ் பண்ணால் போதும். அவ்வளோவா வந்து இவங்களுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஒத்த கீழே ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு கீழே வந்து கேமரா பிடிக்கணும், ஃபோனை பிடிக்கணும், வந்து இது பிடிக்கணும்போ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும்.
இதுவும் பார்க்க தெரியும் எதில் டஸ்ட்டு இருக்குன்னா இதாக இருக்குல்ல இந்த சைடில் தான் வந்து பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு இந்த டஸ்ட் தான் வந்து க்ளீன் பண்ணணும் ஈனாகவே அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இதுலேயும் இருக்கும் இதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் இந்த கீரைனா கொஞ்சோண்டு தண்ணி தண்ணியில் வந்து ஷாம்பு போட்டு நல்லா கலக்கணும் ரிமூவ் பண்ணி ரொம்ப நம்ம கலக்கிட்டோம்னா கரெக்டாக அப்படியே எடுத்துட்டு நம்ம வந்து செயின்ல நீ அமைதியாரு நம்ம இது வந்து செயின்ல வந்து அப்ளை பண்ணணும் இங்கே பண்ணும்போது நீட்டாக ப்ரஷ் பண்ணணும் நான் க்ளீனாக பண்ணால் தான் வந்து இங்கே ரெண்டு சைடையும் ப்ரஷ் பண்ணலாம் க்ளீனாக தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதை க்ளீனாக தண்ணியில் வச்சு க்ளியராக வந்து வந்து க்ளீன் பண்ணிட்டோம் இனி அடுத்து வந்து செயின் லூப் தான் பண்ணணும் அதை நீ கொஞ்சம் காயட்டும் கொஞ்சம் காஞ்ச உடனே வந்து செயின் லூப் வந்து அப்ளை பண்ணணும் செயின் லூப் வந்து நான் பின்னாடி வச்சுருக்கேன்ல இந்த அந்த செயின் லூப் தான் போட போகிறோம் மோட்டோல் அது ரேட்டில் நான் உங்களுக்கு போன வீடியோ சொல்லியிருந்தேன் இப்போவும் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடு வந்து 500 ரூபா 500 ரூபா கொடுத்து வாங்கினேன் இது வந்து C2 மோட்டோ மோட்டோல் செயின் லூப்பிங்க இது வந்து செயின் க்ளீனர் இருக்குது நான் செயின் க்ளீனர் வாங்கலை சரி நம்மளை வந்து க்ளீன் பண்ணிக்கலான்னு செயின் க்ளீனர் ஏன் வாங்கலைன்னா நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பட் இந்த வீடியோ வந்து எப்படி வந்து அப்ளை பண்ண போகிறோம்னா இந்த நீடில் மாதிரி இருக்குல்ல இந்த நீடில் மாதிரி இருக்கும்போது தான் அப்ளை பண்ணுவோம் நான் ரொம்பவே ஜாஸ்தி அப்ளை பண்ணக்கூடாது ரொம்ப ஜாஸ்தி அப்ளை பண்ணியாச்சுன்னா வந்து ரொம்பவே தெரிக்கும் அதனால் டயரில் எல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும் டஸ்டில் ரொம்பலாம் படியும் அதனால் வந்து கொஞ்சம் லிமிட்டடாக ஸ்ப்ரே பண்ணணும் க்ளீனிங் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தி இது நீரில் மாதிரி இருக்குல்ல கரெக்டாக இங்கே வச்சுட்டு டயரை வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணணும் நீட்டாகவே இந்த வேளாக நீட்டாக சின்ன லூப்பெல்லாம் க்ளியராக பண்ணியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சம்னா வீடியோ தான் அது பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா வீடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஃபோனில் தான் எடுக்கிறேன் ஃபோனில் வந்து அவ்வளோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நெக்ஸ்ட் ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நல்லா கேமரா வந்து கேமராவில் வந்து வீடியோலாம் ஷூட் பண்ணி ரொம்ப க்ளியராக போடலாம் அது உங்களோட சப்போர்ட் மெயினாக வேணும் ஓகேவா பை